மாணவர்கள் வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு தேவை அப்படின்னு சொல்லி பிஜேபி கட்சியோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஜனதாதள் யுனைடெட், அதனுடைய தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார், ஒரிசா மாநிலத்துடைய மாநில முதலமைச்சர், மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கட்டாயமாக ஜாதி வாரியான கணக்கெடுப்பு தேவை அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. மகாராஷ்டிரா மாநில அரசும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் அதற்காக ஜாதி வாரியான கணக்கெடுப்பு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக், இது தொடர்பான கேள்விகள் வரலாம். மகாராஷ்டிரா மாநில அரசு மத்திய அரசு 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளும் பொழுது அதில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொடர்பான கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க, ரிட் ஆஃப் மேண்டமஸ். அது மட்டும் இல்லாமல் சோசியோ எக்கனாமிக் கேசட் சென்சஸ் 2011 நடைபெற்றுச்சு, அதோடய தகவல்கள் வந்து வெளிப்படுத்தப்படலை, இது வரைக்கும் அது அப்படியே தான் வைக்கப்பட்டிருக்கு. அந்த தகவல்களை அப்படியே அது ரா டேட்டாவாக தான் இருக்கும். ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல சென்சஸ் அதுக்கும் சாம்பிள் சர்வே அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியணும். சென்சஸ் அப்படின்னா 100% முழுமையான கணக்கெடுப்பை மேற்கொண்டால் அதுக்கு பேர் சென்சஸ். சாம்பிள் சர்வே அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதில் ஒரு, அதாவது ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து அதில் ஒரு 50 பேர்த்த மட்டும் கணக்கெடுத்து இந்த மொத்த தொகுதிக்கும், இந்த சென்சஸ் தொகுதிக்கும் அதை அடாப்ட் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் வந்து சாம்பிள்னு பேர். அதாவது 50 பேரில் எப்படி வர்றாங்களோ அதுதான் அந்த 1000 பேர்த்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சென்சஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஜாதி வாரியான கணக்கெடுப்புகள் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுதான் கடைசியாக நடந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு. சுதந்திரத்திற்கு பின்னால் அரசாங்கம் வந்து என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு வேண்டாம், இது மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி 1951 ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அதில் SCST கணக்கெடுப்பு மட்டும் மேற்கொள்ளப்படும், எங்கே இருக்காங்க, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் எங்கெல்லாம் இருக்காங்க, இதை வந்து பாலிசி மேக்கிங் அதாவது கொள்கை முடிவுகளை மேற்கொள்ளும் பொழுதும், தேர்தலில் வந்து இடஒதுக்கீடை மேற்கொள்ளும் பொழுதும், ஏன்னா SCST மட்டும்தான் தொகுதிகள் வந்து இடஒதுக்கீடு மேற்கொள்ளப்படுது, பிற எந்த கம்யூனிட்டிக்கும் கம்யூனிட்டி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. ஸோ அந்த முடிவுகளுக்கும் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. அதற்கப்புறமா 2011 நடைபெற்ற கணக்கெடுப்பு வந்து மக்கள் தொகையோடு இல்லாமல் தனியாக நடைபெற்றது, சரியா? சோசியோ எக்கனாமிக் கேசட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு ஒரு டேப்லெட்டில் டேப் யூஸ் பண்ணி தான் அதை எடுத்தாங்க. பட் அந்த கணக்கெடுப்புகளோட தரவுகள் வந்து பயன்படுத்த முடியாத அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறாங்க. ஏன் பயன்படுத்த முடியாத அளவு இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதி பெயரே பல பெயர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உதாரணமாக ஏதோ ஒரு கம்யூனிட்டி பேர் இருக்குன்னா அதுக்கு ஒரு நிக்னேம் இருக்கும், ஆனால் அதனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நபர் வந்து அந்த நிக்னேமை பதிவு பண்ணுறது, ஒரு நபர் வந்து தன்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பெயரை பதிவு பண்ணுறது, ஒரு நபர் உள்ளூர் வழக்கப்படி என்ன பேர் சொல்லப்படுதோ அந்த பேர் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரி பல பெயர்களில் பதியப்பட்டிருக்கு. அப்படி பதியப்பட்ட தகவல்கள் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்யூனிட்டி மாதிரி காமிக்குது. இதனால் ஜாதிகளோட எண்ணிக்கை வந்து மிக அதிக அளவில் இருக்கிறதுனால அந்த டேட்டா வந்து கிளாசிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஜாதிகளோட எண்ணிக்கை வந்து 494, ஆனால் இந்த சோசியோ எக்கனாமிக் ஆசட் சென்சஸ் படி 428,677 ஜாதிகள் இருக்கிறதா இருக்குது. மேலும் 1.17 கோடி மக்கள்
அதாவது 1,17,00,000 மக்கள் வந்து ஜாதிகள் அற்றவராக குறிப்பிடப்படுது. இது வந்து அதோடய மொத்த பாப்புலேஷன்லேயே 10% மேலே இருக்குது. சரியான டேட்டா என்ட்ரி இல்லாமல் அவர்களை வந்து ஜாதிகள் அற்றவராக காமிக்குது. இந்திய அளவில் பார்த்துட்டோம்னா 1931 மொத்தம் ஜாதிகளோட எண்ணிக்கை 4,147 ஜாதிகள் மட்டும்தான். ஆனால் இந்த சோசியோ எக்கனாமிக் கேசட் சென்சஸ் படி 46,00,000 ஜாதிகள் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் அந்த தகவல்களை பயன்படுத்துவதால் குழப்பங்கள் தான் ஏற்படுமே தவிர அதனால் எந்த விதமான பயனும் இல்லை, அதனால் அதை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். சரி, ஜாதி வாரியான கணக்கெடுப்புக்கு குறிப்பிடப்படக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, ஜாதிகளற்ற சமுதாயம் உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன அங்கே இருக்குது, என்னென்ன ஜாதிகள் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற தகவல் ஃபஸ்ட்டு தேவை. அப்படி இல்லைன்னா யார் வந்து முன்னணி ஜாதியாக, அதாவது ஒரு ஆதிக்க ஜாதியாக ஒரு சமூகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த ஜாதிகள் தான் நாங்கள் தான் நிறையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி உண்மையான கள நிலவரம் தெரியாமலே அந்த ஆதிக்க ஜாதி தொடர்ந்து சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்துவதால் ஜாதிகளற்ற சமுதாயம் அப்படிங்கிறது உருவாகாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மக்கள் தொகையோட எண்ணிக்கையின் அடிப்படையில் வழங்கப்படணும். அப்போ ஜாதிகளுக்கு ஒழுங்கு ஒதுக்கப்படக்கூடிய இந்த இடஒதுக்கீடு வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் சரியானதாக இருக்கணும். எனவே கணக்கெடுப்பு அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இடஒதுக்கீடு மற்றும் மக்கள் தொகை அடிப்பிலான அரசியல் இது வந்து ஜாதி ரீதியான கணக்கெடுப்புக்கு ஆதரவாக இருக்குது. மத்திய அரசு வந்து மறுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்ன காரணமாக கோர்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக ஜாதிகளற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் அப்படின்னா இந்த கணக்கெடுப்பை மேலும் மேற்கொள்வதை தவிர்க்கணும். இதற்காக தான் 1957 அரசாங்கம் வந்து இந்த கணக்கெடுப்பை தவிர்த்துட்டு வந்துச்சு. ரெண்டாவது, இதனால் வந்து கிடைக்கக்கூடிய பலனை விட வேறுபாடு அதிகரிக்கும். மேலும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஜாதி ரீதியாக செயல்பட ஆரம்பிக்கும். ஜாதி ரீதியான தலைவர்கள், ஜாதி ரீதியான கொள்கைகள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். 2021 கணக்கெடுப்பின்படி இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்றதுக்கான முயற்சிகள் வந்து COVID-19 காரணமாக 1 ஒத்தி வச்சுருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம் 2022 கணக்கெடுப்பு மேற்கொள்கிறதா இருக்குது. ஆனால் அதற்கான அந்த ஒர்க்கு வந்து ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் வந்து 2017 மேற்கொள்ளப்பட்டு அதற்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு தேவையான கொஸ்டினர்ஸ் அந்த கேள்வித்தாள்கள் இதெல்லாம் அச்சிடப்பட்டு அதை ஒரு இடத்துல டெஸ்ட்டாக பண்ணி பார்த்து அதில் வரக்கூடிய தவறுகள் அதில் வரக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் எல்லாமே மாற்றி சரி பண்ணி அச்சிடப்பட்ட பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் வினாத்தாள்கள் தகவல்கள் இதெல்லாமே தயாராக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கணக்கெடுப்பு இதெல்லாம் திருப்பி மீண்டும் நடத்துவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து திருப்பியும் ரொம்ப நாளைக்கு இந்த கணக்கெடுப்பு தள்ளி போகும். அதனால் இந்த சென்சஸ் வந்து ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை இதில் இணைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, களப்பணியாளருக்கான பயிற்சிகளே வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது களப்பணியாளர் அப்படிங்கிறது இவங்க வந்து கணக்கெடுப்பாளர் மட்டும்தான், ஜஸ்ட் எனூமரேட்டர்ஸ். இவங்க வந்து இட்ஸ் நாட் அ வெரிஃபையர்ஸ். அவங்க வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி போடக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது வந்து இல்லை. அது வந்து ஒன்லி ரெவன்யூ ஆஃபீஷியல்ஸ் மட்டும்தான் முடியும். அவங்க தான் வந்து இப்போது விஓஓஸ் இருக்காங்க, ஆர்ஐஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த என்னென்ன கம்யூனிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அங்கே நடப்பில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் என்னென்னு தெரியும். அப்போது ஒருத்தர் மாற்றி தன்னுடைய ஜாதி பெயரை குறிப்பிட்டாலும் அது எந்த இதில் வரும் அப்படின்னு சொல்லி போடக்கூடியவங்க வந்து வெரிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்குது. அவங்கள வச்சு அவங்களே வச்சு கணக்கெடுப்பு எடுக்கிறங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ எனூமரேட்டர்ஸ்க்கு இந்த பயிற்சி கொடுக்கறக்கு நீண்ட நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ப்ரிப்பரேட்டரி ஒர்க் முடிஞ்சிருச்சு, எனூமரேட்டர்ஸ்க்கு பயிற்சிகள் நீண்ட பயிற்சிகள் அளிக்கணும். ரெண்டாவது, இந்த ஜாதி ரீதியான சமூகத்தை ஜாதி ரீதியான சமூகம் அப்படிங்கிறது வந்து ஒழிக்கணும் அப்படின்னா
இந்த கணக்கெடுப்பை அவன் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது மத்திய அரசோட வாதம். நன்றி.